வந்துட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு போச்சு. போன வருஷம் புக்கு படிச்சதுலேருந்து நைட்டு வந்து ரொம்ப ஒரு வெகுவாக இருக்கும். நான் வந்து வீராதி வயசு ஒரு 19 வயசு போய் தியான பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ அப்பவும் ஒரு அமைதி இருந்து, ஆனால் அப்பவுமே எனக்கு ஒரு தேடல் இருந்தது. இது என்ன, இது பயிற்சியெலாம் எடுத்துட்டு நம்ம இப்படி தான் இருக்குமாண்டா, இதுக்கு முடிவே கிடையாதா, நமக்கு ஞானம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு பயங்கர போகிறாங்க. இப்போ நிறைய புக்கெலாம் படிப்பேன். அப்போ எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கேன். இதெல்லாம் வந்து இயற்கைக்கு முரணான செயல் போலெல்லாம் இருந்து அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நடந்துட்டு இருந்து பயிற்சியும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இடையில வந்து எல்லாத்தையும் தூக்கி போட, ஒரு ஆள் சொன்னார், நீ ரொம்ப புக்கு படிக்கிற, மண்டை வெளியில்லாமல் போயிடுவ, ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ கொஞ்ச நாள் உன் வேலையை மட்டும் பார்த்துட்டேன். சரி, கொஞ்ச நாள் செய்து பார்ப்போம், எங்களுக்கு புக்கெல்லாம் தூக்கி போட்டு எதுவுமே படிக்க மாட்டேன். அப்படி என் வேலையில இருக்கும்போது மைண்டு வந்து ஆன்மீக சிந்தனையே கிடையாது. கோயிலுக்கும் போக மாட்டேன். எப்போ மாதிரி கோயில் குந்தலூர் தான் மட்டும் தும்பேன், சாமி கும்பிட மாட்டேன், என் மட்டும் வந்துகிட்டே இருந்தேன். இப்போ மைண்டில் சொல்லி இப்படி இருந்தால் இப்படி வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ வள்ளலார் கோயிலுக்கு கூட வருஷத்துக்கு ஒருக்கம் போயிட்டு வந்துருக்கேன். அப்போ வள்ளலார் கோயிலுக்கு இந்த புக்கு கிடச்சி வாங்கி படிக்கிறத நினச்சி லைட்டாக படித்து சாமி படத்தை பார்க்குற ஒரு அட்ராக்ஷனில் வாங்கிக்கிட்டு புக்கை லைட்டாக படிச்சுட்டு ட்ரெயினில் உள்ளே வச்சுட்டு வீட்டில் வந்து படிக்கலான்னு நினச்சேன். அப்புறம் மறந்தே போனேன். போன வருஷம் கொஞ்சம் புக்குகள்லாம் நிறைய கிட்ட கிட்டாக இருந்தேன். சாக்கி மட்டும் நிறைய ஒவ்வொரு புக்காக எடுத்து தட்டி எடுக்கும்போது இந்த புக்கை படிக்காமல் விட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் படித்தேன். படித்த உடனே எனக்கு மனசு ரொம்ப லெதுவாயிருக்கும். அப்புறம் ரெண்டாவது இவங்களை பற்றி விசாரிச்சுட்டு வேறு ஒரு ஞான விடுதலைங்கிற ஒரு புக் வாங்கினேன். அப்புறம் அந்த புக்கிலையும் கூட வந்து நல்லா தெரிய வச்சு. அப்போ இவங்களை பார்க்கணும் மீட் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தேன். கிட்டத்தட்ட அதுலேருந்து எனக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாகிருக்கும். உண்மை இதுவாக தான் இருக்கணும், இதுக்கு மேலே எதுவுமே இருக்க முடியும். இயற்கையானது இயற்கையானதான், செயற்கையான செயற்கையானதான். நம்ம தியான பயிற்சி நான் கட்டாயப்படுத்தி தான் செய்கிறோம். அதனால் இது உண்மையாக இருக்க முடியாது. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, இன்னொரு ஆள் சொல்லும் போது, ஒரு பெரியவர் சொல்லும் போது தெளிவாக இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்ததுலேருந்து அவங்கள்ட்ட இருந்து எனக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணணும்னு நான் வரல. எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி டவுட்டு ஏறி தீர்ந்து போச்சு. இருந்தாலும் ஒன்று ரெண்டு டவுட்டுகள் இருந்து அது வந்து நம்ம கேட்டு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து. ஏன்னா சாமி சொன்னே போல் பழைய புக்கை நிறைய படிச்சுட்டோம்ல, மண்டை வெளியிலாம் தூங்கிட்டோம், அந்த டவுட்டுகள் அப்பப்போ தாட்சம் உருவாக்கிட்டு தான் இருக்கும். அதில் தான் சில விஷயங்களை சாமிகிட்ட கேட்டுட்டே இருந்தேன். அதில் சாமியை பார்த்து எனக்கு ஒரு பேர் ஆனந்தம். அதில் வந்தோடனே நான் வந்தோடனே சாமியை பார்க்கணும்னு நினச்சேன். கேள்வி கூட ரெண்டாயிரம் எனக்கு அந்த படத்தை பார்த்தோடனே ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் தான் அந்த புக்கு வாங்கினேன். தியானத்தை விட ஞானத்தை விருந்து வடலூர் வச்சு வாங்கினேன். ஆனால் அதை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கணும்னு பார்த்துருக்கேன். ஆனால் அந்த புக்கு படித்தது கரெக்டாக போன நவம்பர் மாதம். அந்த நவம்பர் மாதத்துலேருந்து தெளிவாக்கி அடுத்த நவம்பரில் சுவாமியை பார்த்துருக்கேன். பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமியோட ஒரு கேள்வி மைண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, 0.2 போகுது. அப்போ அந்த தியானத்தின் மூலமாக அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி சொல்லதை இப்போ நம்ம மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணி விட்டுறோம். இல்லை, இதெல்லாம் வந்து மனசில் வந்து சில எல்லையை வச்சுக்கிடுறீங்க. இந்த எல்லையே வேண்டாம், அதுவும் நீங்கள் இயற்கையாக எல்லாமே விட்ற மாதிரி அதை இயற்கையாகவே விட்டுருங்க. நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகணும், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகணுங்கிறதெல்லாம் வேண்டாது. அதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப பாடம். அது ஆரம்ப பாடத்துக்கு பழைய எப்படி நீங்கள் வந்து எம்ஏ பாஸ் பண்ணிட்டு எல்கேஜியில் போய் சேர்றதுக்கு நினைக்க வேண்டாம். அதனால் அதெல்லாம் வேண்டாம். இல்லை வேண்டாது, மனமற்ற நிலைங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு லயப்படுத்துறது தான். லயப்படுத்தி உங்களை ஒரு கட்டி போடுற வேலை அது. அந்த நிலையெல்லாம் வேண்டாம். மனம் ஏற்கிறது இருக்கு, அது பாட்டுக்கு ஏங்கட்டும், சுதந்திரமாக ஏங்கட்டும். எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது ஆரோக்கியமான மனதில் தான் வேணும் மொழிய கட்டி போட்டுலாம் வைக்க வேண்டாம். இந்த பழைய பயிற்சி முறைகளில் தியான வழி அன்பு வழி ரெண்டு வழியும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது தியான வழினா நல்ல முடிவெட்டி இருந்து ஒரு குழப்பத்தை பிரித்து ஒரு அமைதி கிடையாது. அன்பு வழினா பறந்து எல்லாத்தையும் அன்பாக இருந்து கிருஷ்ண வழியில் போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி லைட்டாக விளக்கம். இல்லை, இப்போ அன்புங்கிறதே வந்து சுதந்திரம் தானே. சுதந்திரம் கொடுக்கும்போது தான் அது அன்புங்கிற மாதிரி அர்த்தம் வரும். மற்ற எல்லாமே கட்டுப்பாடு தானே. கட்டுப்பாடு வந்து அன்புன்னு சொல்ல முடியல, சுதந்திரம் தான் அன்பாக கொடுக்கும். அதாவது ஞானம்ங்கிறதே, ஞானம்ங்கிறது என்னன்னா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்.
அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிடுறதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்கிறது. முக்தி பெறுறதுங்கிறது வேறு, முக்திங்கிறது தான் நம்முடைய லிபரேஷனுங்கிறது மனது வந்து ஃப்ளோவில் போகிறது. இப்போ நான் என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து இப்போ நடனம் ஆடுறவங்க என்னென்னு சொல்லி சொன்னால், தன்னை மறந்து சில நேரங்கள் ஆடும் பொழுது அந்த அதுவோக்கில் அந்த ஃப்ளோ, நேச்சுரல் ஃப்ளோ கிடைக்கும். அதனால் அது வந்து ஏதோ ஒரு வகையில் அப்படிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கிடுறது தான் ஞானம். புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். அது டான்ஸ் ஆடுறதுனால புரிய முடியாது. இந்த இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் நீட்டு சொல்லி ஒரு கடைசியாக ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். அந்த புக்கு போட்டதனுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால், அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் அந்த புக்கே போட்டிருக்கிறோம். மெயினான நோக்கம் வந்து நிறைய அவர் வந்து புரிஞ்சதுக்கு பிறகும் புரிஞ்சிட்டோமா புரியலையான்னு சொல்லி ஒரு டவுட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நம்ம கொஞ்சம் அடித்து சொல்கிறதுக்காக அந்த புக்கை போட்டிருக்கிறோம். ஆனால் அதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா சும்மா கடையிலெல்லாம் அந்த புக்கு கிடைக்காது. ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே நம்ம இந்த ஞானிகள்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் எல்லாருமே உயர்ந்தவங்க தான்ட்டு சொல்கிறது தான் நம்முடைய நோக்கம். உண்மையிலே எல்லாருமே நல்லவங்க தான் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம யார்கிட்டையுமே உயர்ந்ததை தான் பார்க்கணும். ஆனால் அதில் வந்து சில ஞானிகளுடைய குற்றங்களையும் காட்டுற மாதிரி அந்த புக்கில் போட்டிருப்போம். அப்படி நோக்கம் என்னென்னு சொன்னால், அவங்களை குற்றவாளி ஆக்கிற நோக்கம் கிடையாது. அவன் நீ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த தப்புலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், தண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது நீ பண்ணுற தப்பெல்லாம் பெருசாக நினைக்காதான்னு சொல்லி, அதனால் யாரெல்லாம் பெரிய ஆளாக இருக்கான் அவங்களே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. பெரிய நீ வந்து திடீர்னு சொல்லி உனக்கு வந்து இவ்வளோ நாளும் நல்லா மனைவி அமைதியாக இருந்தது, திடீர்னு சொல்லி கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி நீலாம் தடங்கள், அதனால் நீ உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுக்க வேண்டாம்ங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அந்த புக்கை போட்டிருக்கிறோம். இப்போ அது வந்து என்ன, சில ஞானிகளை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டிக்காக அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஆனால் அதனால என்னன்னா, இது ஒரு பப்ளிக்காக எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறது சரியில்லை. ஏன்னா யார்த்தரும் முதல்ல இந்த புக்கை படிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், என்னடா ஞானியை பற்றி கண்டுபிடி இப்படிலாம் பேசியிருக்காரு, இவரை பேசுகிறவருக்கு என்ன ரைட் இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்லா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை படித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மாதிரி தோண மாட்டேது. நான் நல்ல நோக்கத்தில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனால தான் என்ன சொல்லி சொன்னால், முதல்ல நம்ம ஞானிகள் நமக்கு உதவிக்கு தான் வருவாங்க, பிறகு வந்து இடைஞ்சலுக்கே வந்துடுறாங்க. அதனால தான் ஞானிகளை வந்து ரொம்பவும் நம்ம வந்து நிறைய வார்த்தைகளை போட்டு அவங்க மேலே மாட்டிடக்கூடாது. அதனால் நாம் புரிய வேண்டியதான் மெயினோடைய இதில் யார்கிட்ட இருந்து வந்தாலும், அந்த ஞானிகிட்ட இருந்து வந்தாலும் சரி தான், எந்த ஞானிகிட்ட இருந்து வந்தாலும் சரி, நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிடும். அதனால் அதுதான் நோக்கம். அதனால் அதுக்கு வந்து அந்த நூல்கள் நீங்கள் வாங்காதவங்க கூட அதை வந்து அதையும் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால், மற்ற புக்களோடு சேர்த்து அந்த புக்கையும் நீங்கள் கடைசியாக படித்து முடிக்கிறது நல்லது. பிரபஞ்சத்தை இறைவன் தான் படைத்தாங்கிறாங்க, பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான கோள்களை இறைவன் தான் படைத்தான் அப்படிங்கிறாங்க. அந்த பிரபஞ்சத்தில் கோயில் படித்து அதில் லட்சக்கணக்கான ஆவணங்களை படித்தது இறைவன் தான் அப்படிங்கிறாங்க. அதில் ஜீவராசிகளும் படித்தது இறைவன் தான் அப்படிங்கிறாங்க. அதில் தான் கரெக்டுங்க ஐயா, மனிதனும் படித்து மனிதன் இறைவன் தான் படைத்துக்கிறாங்க போது, கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் காவல் உண்டா மூக்குண்டா கண்ணுண்டா இப்படி தெரியாது, என்னை போன்ற சாதாரண கொடிக்கணக்கான மக்களை மனசின் ஒன்றை படைத்து அதை அணுகணுவா சித்திரவதி பல பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த குடுவாவி பலகாரப்பாவி கடவுள் அவனுக்கு இதுக்காக இந்த பிரபஞ்சத்தை படைத்த நோக்கம் என்ன, அவசியம் என்ன? இல்லை இப்போ இது வந்து நம்ம இறைவனை வசை பாடுறது எப்போ பாடுறோம், நமக்கு அறிவு டெவலப் ஆனோடனே தான் வசை பாட ஆரம்பிக்கிறோம்.
இந்த அறிவு டெவலப் ஆகிறதுக்கு முன்னெல்லாம் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய எடுத்துக்கிடுங்க, அது என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. நீ ஏன் பிறந்தான்னு சொல்லி இந்த குழந்தைகிட்ட கேளுங்க, அது என்ன பதில் சொல்லுன்னு பாருங்கள். அது அதெல்லாம் பிற பார்ப்பேன்னு சொல்லி எவ்வாட்டு ஓடி விளையாடிட்டு இருக்கோம். அது வந்து என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது. அதெல்லாம் வந்து இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் அறிவு வந்து தேவையில்லாத கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இந்த அறிவையுமே நான் சொல்லி சொன்னால், அறிவை நீங்கள் பயப்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்திக்கிடுங்க. அந்த அறிவை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தும் பொழுது அந்த மாதிரியெல்லாம் வருது. அதனால் வந்து எப்போவுமே வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து உங்கள்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது. நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்டே அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் வந்து அது எல்லாமே விளையாட்டாகவும் இது நான் ஒரு நல்ல அம்சமாக தான் தெரியும். அது அதனால் வந்து அங்கே வந்து நம்மளை வந்து யாரோ கெடுத்து விட்டாங்கங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. இப்போ இதில் மீன் என்ன சொல்லி சொன்னால், பிறப்புங்கிறதே நம்மளை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து மரணமில்லா பிறகு வாழ்வானும், நான் திருப்பி பிறக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே விரும்பி கேட்டு தான் பிறப்புக்கே வந்திருக்கிறோம். யாருமே உங்களை நிர்பந்தம் பண்ணவே இல்லை, நீ பிறந்து தான் தீரணும்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், உடல் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். எல்லாருமே அந்த அனுபவங்கள் மேலே ரொம்ப ஆர்வப்பட்டு வீடு எனக்கு பிறப்பு வேணும்னு சொல்லி விரும்பி கேட்டு எல்லாரும் பிறந்து வந்திருக்கிறாங்க. அதனால் இது வந்து அதனால் நம்ம அதெல்லாம் ஒரு மேட்டராகவே எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் எல்லா பிரச்சனையுமே நம்முடைய மனசில் தான் இருக்குது. அந்த மனசுலையுமே நினைச்சோன்னா அது ஒரு இயற்கையான அம்சத்தில் அது இன்னசென்ட்டாக தான் இருக்கும். மனசும் கூட இந்த அறிவை கொண்டு வந்து நீங்கள் மனசில் இணைக்கவே இணைக்காதுங்க. அறிவை செப்பரேட் பண்ணுங்கள், செயலுக்கு மட்டும் அறிவை பயன்படுத்திவிடுங்க. மனசை சுதந்திரமாக விட்டுருங்க, நீங்கள் வந்து அந்த நரகத்தில் இருந்து விடுபட்டுடலாம். அவ்வளோதான். இல்லை இப்போ இது வந்து கஷ்டம் நஷ்டங்கிறது நம்ம செயல்களை வச்சு கஷ்டம் நஷ்டங்கிறது இல்லை, மனசை பொறுத்தளவு. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு நிறைய ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கெஸ்டெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுடுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க வந்து லீவில் கிளம்பி வராங்க, வரும் பொழுது உங்கள் மனைவி வந்து கொஞ்சம் சுகவீனமாக படுத்துருக்குறாங்க, அவங்க ஊர்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க படுத்துருக்கவங்க எழும்பிடுவாங்க, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இப்போ என்ன இது என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே வேலைகள் நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே சில வேலைகள் நமக்கு கஷ்டமாக தருது. ஆனால் வந்து சில நேரங்களில் நம்ம சுகவீனமாக இருக்கும் பொழுதும் சில வேலைகள் நம்ம செய்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இதெல்லாம் நம்முடைய மனது தான் காரணம். நம்ம மனசு வந்து செயல்கள் காரணம் இல்லை. நீங்கள் செயலில் கஷ்டப்படுறதுங்கிறது கஷ்டமே கிடையாது, மனசு கஷ்டப்பட்டால் தான் கஷ்டம். அதனால் மனசு வந்து அந்த செயலை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக விடும். மனசு வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டுன்னு சொன்னாலே மனசு லேஸ் ஆகிடும். அதனால் அது வந்து பிரச்சனைகள்லாம் மனசில் தான் இருக்குது. அதனால் மனசு எப்படி நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலோ மற்றதெல்லாம் துக்கமே கிடையாது. நீங்கள் மனசு ஓகேன்னு சொல்லி சொன்னால் எந்த புறக்கஷ்டங்கள்லாம் கஷ்டமே கிடையாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே பிரச்சனையே கிடையாது. மனசு ஓகே ஆகிட்டுன்னு சொன்னால் மற்றது எல்லாமே ஓகே, மற்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இல்லை இப்போ இது நம்ம வந்து என்ன சொன்னோங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு முடியாதது ஒன்றும் சொல்லலை. மூலத்தை அடைகிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மூலத்தை அடைகிறது எப்படின்னு சொல்லி வழிகாட்டுறதுங்கிறதெல்லாம் அது வந்து உங்களுக்கு எட்டாத ஒரு மேட்டராகவே மாறிவிடும்.
அதனால் அது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்த்து நான் மூலத்தை அடைஞ்சிட்டேன்னு எல்லாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாம் என்ன சொல்கிறோங்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்து இதில் ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம். இல்லை இது பிரயோஜனமும் படலைன்னா கூட விட்டுடலாம், அவ்வளோதான். இல்லை மூலத்தான், மூலத்தை அடைஞ்சு நான் தெரிஞ்சுக்கிடுறேன், பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிடுறேன் இன்னும் சொன்னாலுமே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும், நீங்கள் அந்த முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். தயாராக இருந்தால் நீங்கள் அந்த முயற்சிகளை கூட இறங்கி பண்ணுங்கள். இப்போ நாம் இதில் இருந்தேன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட போக வேண்டியதில்லை, இன்றைக்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த இங்கேயே நீங்கள் இன்றைக்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் ஏதாவது வேலை செய்யுமாங்கிற மாதிரி நீங்கள் முதலே ஒரு புள்ளி வச்சிடக்கூடாது. உண்மையில் இது என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது வேலை செய்யுமான்னுட்டு நினச்சிக்கிட்டான்னாலே அப்புறம் நீங்களே அதில் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாலே அது வேலை செய்யாது. உண்மையில் இதில் என்ன இருக்குது, இது இப்படி தான் செயல்படுதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாணவனாக இருந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் அதை நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிடலாம். ஐயா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணா பக்திவாத தீவிரமாக இருந்த காலத்தில் திருவண்ணாமலை போயிருந்த போது ரமணாசிரமத்திலிருந்து கந்தாசிரமம் போகிற வழியில் ஒரு குடிசையில் ஒரு சாதி காவி வேஷ்டி காவி கொண்டு போட்டு காவி சாவி அடைஞ்சிட்டு வெளிப்பட்டு 3 முறை ஆசிர்வாதம் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அது பெருசாக தெரியல. திருவண்ணாமலைக்கு நிறையா சாமியார் இருக்கிற அனுபவம் இது ஒன்று தான் அப்படின்னு நான் மேலே போயிட்டேன். போய் கந்தாசிரமம் பாட்சிகள் பார்த்து வரும்போது அதே இடத்துல இருந்து குடிசையும் காணும், அந்த சாதுவும் காணும். ஆனால் என் கண் முன்னாடி சாது நல்லா தெரியல. அதை கேட்டு 15 வருஷமாக வருஷம் வருஷம் திருவண்ணாமலை போய் அந்த தங்கி இருந்த கேட கிடைக்கல. ஆனால் அது உண்மையாக உண்மையா அது ஒத்திக்கிறது இல்லை. அது நீங்கள் இறங்கி நேரிலே கேட்டீங்க, நான் உங்களை சொல்லிட்டேன். இப்போ அதாவது என்ன சொல்லுங்கன்னா, சிலவங்களுக்கு இந்த பக்தி லவ இதுகளில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் கூட கிடைக்கும். அது எல்லாமே அது உண்மைதான், அவங்கள பொறுத்தளவில் அது உண்மைதான். அதனால் இது வந்து நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்ம வழிகாட்டுறதுக்காக சில இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் பக்தர்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நிறைய அப்படி அற்புதங்கள் சொல்லுவாங்க. இறைவனே வந்து ஒரு மார்வேஷத்தில் வந்து எல்லாம் உதவிகள் பண்ண மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு நிலையிலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு சில அவங்களுக்கு சில இதுகளெல்லாம் வழிகாட்டல் இருந்தால் தான் அவங்க அடுத்த இடத்துல ஸ்டெப்பு போவாங்க. அப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால், இது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை வேறு எங்கேயோ இருந்து உங்களை கொண்டு வர்றதுக்காக அந்த மாதிரி இதுகள்லாம். எனக்கு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கல்லத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும். இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பகால வேலைகள், ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி எங்கே போனீங்கன்னாலுமே அங்கே வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில உங்களுக்கு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரியத்தான். அந்த சுவாரஸ்யம்தான் வந்து உங்களை அங்கே கூட்டு வரும். அந்த சுவாரஸ்யத்தையே வந்து நீங்கள் அதுலேயே திருப்பி திருப்பி அதையே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதையே நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. அதனால் அது அந்த உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போன மொழி அதையே நீங்கள் இதே மாதிரி என்னென்ன நடக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கூடாது. அதனால் எல்லாமே அனுபவங்களையும் நம்ம விட்டுட்டு போயிடணும். உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னங்கிறத நீங்கள் கவனத்தில் இருந்தால் போதும். ஐயா, நீங்கள் எந்த அனுபவத்தையும் விடக்கூடாது, விட்டுடும் சொல்கிறீங்க. 15 வருஷமாக பல தியான முறைகள் செய்து செய்து அது ஒரு நிலைக்கு மௌனமாக இருந்திருந்து இப்போ யோகேஷன் எடுத்தால் கூட சில சமயம் தானாக ரொம்ப பரவசமான சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கூட முடியுது. அது திருப்பி வேண்டும் ஆசைப்படுங்க, அதை விட முடியலையே. இல்லை அது வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்னு சொன்னால் வந்துட்டு போனதுனால உங்களுக்கு அது பழையபடி நிரந்தரமாக இருந்தால் பரவாயில்லையேன்னுட்டு தோணுது. அது நிரந்தரமாக இருந்தால் தான் அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதனால் உண்மையிலேயே நிரந்தரமாக இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. வந்துட்டு உங்களுடைய பரவச நிலையெல்லாம் வந்துட்டு போகிறது தான் நல்லது. அது நீ கொஞ்ச நேரம் நீடிச்சுட்டு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். அதான் நான் இறந்து சொன்னேன், ஒருத்தர் அப்படி இறந்தே போயிட்டார். இல்லை அது ஏற்படும். இது எல்லாம் மன லயத்தினால ஏற்படக்கூடியது. இப்போ அதில் நம்ம வந்து மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரேக் போடுற வேலைகள். இந்த அனுபவங்கள் மேலே எந்த அனுபவங்கள் மேலேயுமே நீங்கள் ஈடுபாடு கட்டினீங்கன்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு அந்த லிபரேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் எல்லா அனுபவங்களையும் நேச்சுரலாக விட்டுருங்க. அது வந்தால் வரட்டும், வரலாமல் போட்டோம். நீங்கள் அதை கொண்டு வரணும்னு சொல்லி அதை வந்து அதுக்குனால நீங்கள் போக வேண்டாம். அது வந்து வர்றாந்தான் ரைட்டு வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நீங்கள் அந்த அனுபவத்தை நிரந்தரமாக வச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அந்த அனுபவத்தோடு இருக்கணும்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிருந்து சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களே நீங்கள் உங்கள் இடத்துல லாக் பண்ணி வைக்கிற மாதிரி.
அதெல்லாம் தேவையானது இல்லை. தெளிவா கேக்கல நீங்க. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் போது அடிச்சிட்டேன். இருட்டுக்குள்ள பைக்கை மோதிட்டு சரி இல்ல இது வந்து என்னன்னா, அதாவது முடிஞ்சு போன விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து நீங்கள் கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. முடிஞ்சதை முடிஞ்சதாக எடுத்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் அதை நீங்கள் ஒரு பாடமாக படிச்சுக்கணும். நம்ம என்ன என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் தப்பை திருத்திக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிக்கணும். அதனால தான் வந்து இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறதே இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம இதுகளெலாம் வந்து பாவ மன்னிப்பு, கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்ங்கிற மாதிரிலாம் சில இதுகளெல்லாம் சொல்லி வச்சுருக்கிற காரணமே வந்து நமக்கு கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுங்கிறது தான். அப்போ கில்ட்டி ஃபீலிங்கே இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்ம சரியாகும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சரி பண்ணுறதுக்கு அறிவு போதும். கில்ட்டி ஃபீலிங் வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம், சரி அதை அடுத்த அதே தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் அந்த அளவு வச்சுட்டா போதும். இப்போ இதில் வந்து உங்களால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதை நீங்கள் அவரை கண்டுபிடிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதனால் நீங்கள் அதை அப்படி அதை வந்து விட்டுற வேண்டியது தான். அதே எண்ணம் வந்து உங்களை அறியாமல் சரி வந்துக்கிட்டு இருந்தனாலும் கூட அந்த எண்ணத்தை நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டுட்டா தான் சரி. அதாவது வரட்டும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. நீங்கள் அந்த எண்ணத்துக்குமே கூட சுதந்திரம் கொடுத்துருங்க. எண்ணம் திருப்பி வரத்தான் செய்யும், வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து செயலுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அவ்வளோ முடிச்சிட்டீங்களா? அதாவது என்ன சொன்னால், இந்த சூட்சும சரீரங்கள் தான் வந்து அதுதான் நம்முடைய எல்லாருக்கும் உடம்புக்குள்ளேயும் சூட்சும சரீரம் இருக்குது. நம்முடைய மன நம்முடைய உடல் சிலவங்க வந்து பாடி விட்டே வெளியே வந்துடுறாங்க, அப்படி உள்ளே போயிடுறாங்க, அப்படிலாம் சில அனுபவங்கள் சிலவங்க சொல்கிறாங்க. இப்போ இது வந்து சிலவங்களுடைய கண்ணுக்கு வந்து அந்த சூட்சும சரீரத்தெல்லாம் பார்க்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதுக்காக நம்ம எல்லோரும் கண்ணுக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நாய்களெல்லாம் வந்து நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அதுக்கு தெரியக்கூடியது நமக்கு தெரியலையேன்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அது அப்படி தெரியுது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லாது. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மரணத்துக்கு பின்னால் என்னங்கிறதெல்லாம் வந்து சிலவங்களுக்கு அது ஒரு முக்கியமான கேள்வி அமைஞ்சிருது. ஏன்னா மரணங்கிறது ஒரு ஒரு பயமாக இருக்கிறவங்களுக்கு, மரணத்துக்கு பிறகு நம்ம என்ன ஆகுமோங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி ஒரு முக்கியமாகிடுது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பதில் அவங்களுக்கு ஒரு தேவைப்படுது. இப்போ அதனால தான் என்னன்னா, மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்குது போகுதுங்கிறதெல்லாம் யாராவது சொல்ல மாட்டாங்களாங்கிறதெல்லாம் வருது. இப்போ அதை வந்து நம்ம வந்து அனுபவித்து பார்த்தோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். மரணத்துக்கு பின்னால் இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி நான் ஒருத்தர் சொன்னேன்னு சொன்னால் அதுக்கு என்ன நிறுவனம் எல்லாம் கேட்க முடியாது. ஆனால் என்னென்னு சொன்னால், சாஸ்திரங்கள் சொல்கிறது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்முடைய சூட்சும சரீரம் வெளியே போயிடுது, அது இன்னொரு பிறவிக்கு வருதுங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படுது. அதை நமக்கு வந்து நம்பிக்கிடலாம். அவ்வளோதான். அது உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நம்பிக்கிடலாம். இல்லைன்னா திருப்தி இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாவது சில கான்செப்டை எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு திருப்தியான கான்செப்டை எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா அதை நம்ம வெரிஃபை எல்லாம் பண்ண முடியாது. வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இறந்து தான் பார்க்கணும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதில் சிலவங்க வந்து அதை பற்றி சொல்கிறவங்க வந்து அதில் உண்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தருடைய லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் வந்து
புத்தரை வந்து புத்தருக்கே இந்த மாதிரி ஏவல் பண்ணுறார் ஒருத்தர். ஏவல் பண்ணுறவர் கடைசியில் அவரால் அவருக்கு அந்த ஏவல் வந்து அவருக்கே திரும்பிடுது அவருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருங்கன்னா, நம்மளை விட புத்தர் பெரிய மந்திரவாதியாக இருப்பார் போல, ஏன்னா அதை நமக்கு திருப்பி அனுப்பிவிட்டார அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்டே போய் பழுபடி அவருடைய சீடனாக சேர்ந்துடுறார். அந்த ஏவல் பண்ணினவரே புத்தர்கிட்ட சீடனாக சேர்ந்துடுறார். சேர்ந்துட்டு புத்தர்கிட்டே கேட்குறார், என்ன ஐயா நான் உங்களுக்கு ஏவல் இப்படி அனுப்பிவிட்டேன், அது என்னையே பாதிச்சுட்டது, நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவன், நான் ஒன்றுமே பண்ணலப்பா. அதாவது இப்போ நீ வந்து ஒரு பந்தை எரியறான்னு வச்சுக்க, எரிஞ்சாஞ்சானா ஒரு ஒரு சுவரோ ஏதாவது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதில் போய் அதில் ஹிட் ஆகிடும். ஒன்று சுவரே இல்லைன்னு வச்சுக்க, அது வந்து அப்படியே பாஸ் ஆகி போயிடும். இப்போ இந்த ஏவல்ங்கிறதெல்லாம்னு சொல்லி சொன்னால் அது புறப்பட்டான்னா எங்கேயாவது போய் சேரும். அது நீ எந்த இடத்த நோக்கி ஹெட் பண்ணுன்னு அனுப்புறியோ அங்கே ஏதாவது அங்கே பிளேஸோ ஏதோ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்துடும். அதனால் நான் என்னளவில் நான் எதுவுமே பண்ணலை, இங்கே என் இங்கே ஏன்ட்டேன்னு சொல்லி இங்கே ஒருத்தருமே கிடையாது, ஒரு நபரே இங்கே இல்லை, ஆளே இல்லாத அட்ரஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு நீ அனுப்புனான்னு சொன்னால் அது திரும்பி வந்துடும். அதே மாதிரி அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளுமே நான்கிற உணர்வே வந்து நமக்கு எப்போவுமே புத்தம் புது நபராக தான் இருந்துகிட்ருக்கோம். ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நபர்னிட்டே கிடையாது, நமக்கு வந்து ஒரு தாட்டுன்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த தாட்டெல்லாம் சேர்ந்து ஏதோ நிறைய தாட்டு ஓடும்பொழுது அங்கே ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தருது. இப்போ உதாரணம் சொல்லி சொன்னால், நம்ம சினிமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு உட்கார்ந்துருக்கிறவரை காட்டுறாங்க. அந்த உட்கார்ந்துருக்கிறவரை காட்டும் பொழுதே ஒரு வினாடிக்கு 32 ஃபில்ம் ஓடுது. 32 ஃபில்ம் ஓடும்பொழுது தான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தருது. அந்த 32 ஃபில்ம் ஓடுறதுக்கு பதிலாக 32 வந்து சரி உட்கார்ந்துருக்கிறவரை காட்டுறதுக்கு ஏன் நிறையா ஃபில்மை அனுப்பணும், கொஞ்சம் குறைச்சி அனுப்புவேன்னு சொல்லி ஒரு 10 ஃபில்மை குறைச்சி அனுப்புகிறோன்னு வச்சுக்கிடுங்களேன், அவர் உட்கார்ந்துருக்கிற சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே நமக்கு வந்து தாட் வந்து நம்ம அது வந்து ஃபில்ம் அப்படியே ஓடுது, 32 ஃபில்ம் ஓடுது. இப்போ நமக்குள்ள தாட்டெல்லாம் 60 தாட்டு ஓடுது, ஒரு வினாடிக்கு 60 தாட்டு ஓடிட்டுருக்கு. 60 தாட்டு ஓடும்பொழுது தான் அங்கே நான் சொல்லி ஒரு அம்சம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதனால் எப்போவுமே அது வந்து புதுசாக ஒரு புதுத்தன்மை தான் இருந்துகிட்டு இருக்கு. இது நம்ம வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளோவில் விடும் பொழுது அது உண்மையில் நம்மளுடைய அட்ரஸை நம்ம அங்கே காலி பண்ணிடுறோம். அங்கே அட்ரஸ் பெர்மனெண்ட்டாக அங்கே ஒருத்தருமே கிடையாது, ஒரு ஃப்ளோயிங் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் அங்கே ஏதோ ஒன்று ஒரு தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் உண்மையில் இங்கே அங்கே ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு இதே கிடையாது, ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அங்கே ஒன்றுமே கிடையாது, அது வாட்டுக்கு போயிட்டு ஃப்ளோயிங் தான் இருக்குது. அதே மாதிரி சொல்லி சொன்னால் ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அங்கே எதுவுமே வந்து ஹிட் ஆகாது. அதனால் இது வந்து பில்லிசூனி ஏவல்கள் எதுவுமே இருந்தாலும் நம்ம வந்து அந்த லிபரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அங்கே எதுவுமே தாக்காது. அதனால் அதனால் ஒரி பண்ண வேண்டிய அவசியம். பாட்டி அவங்க கோயிலுக்கு போனதில்லை, நடப்பது அனைத்து நாராயணன் செயல், எல்லாம் ஈசன் செயல் அப்படியே இருந்துட்டாங்க. அவங்க அப்போ ஞானம் கட்டலையா இல்லை? இது வந்து அவங்க அதனால் சிலவங்களுக்கு சில நம்பிக்கை ஏற்படுத்துறது மூலமாக அந்த மனசு எப்படி பரிமாறம் ஆகுது. சிலவங்க அந்த நிலையிலே கூட இருக்கலாம், அந்த நிலையிலே கூட வந்திருக்கலாம், ஏன்னா எல்லாமே இறைவனுடைய இயக்கத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு மனதனுடைய இயக்கங்கள் எல்லாமே அப்படியே இயங்கிகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம அப்படி ஏற்றுக்கிடும், அவங்க அந்த நிலையில் இருக்கிறதா கூட ஏற்றுக்கிடும். ஆனால் இதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது? நீங்கள் வந்து அவங்கள கொஞ்சம் க்வெஸ்சன் பண்ணி இது பண்ணி அவங்க இந்த சரியாக தான் இருக்கிறாங்களாங்கிறத நீங்கள் க்வெஸ்சன் பண்ணி இது பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க பதில் கரெக்டாக வருதா, ஒவ்வொரு கேள்விக்கும் கரெக்டான பதில் கொடுக்குறாங்களாங்கிறத வச்சு நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு புக் அது நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ இந்த சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துடும்.
நீங்கள் உபநிஷத்துகள் எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு மனசில் தான் முடிச்சிருப்பாங்க. மனதில் ஏற்படக்கூடிய திருப்தியும் நிறைவும் தான் முக்தி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெரிய கடவு உபநிஷத்தை எடுத்துக்கிறனால இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் போய்ப்பாங்க, இந்த முக்தி மோட்சம் அப்படின்ற வார்த்தைக்கு மனதினுடைய திருப்தியை நிறைவும் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே அப்படித்தான், நீ ஈஸ்வர கீதை குருகீதை நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, யோக சிஸ்டம் என்ன வேணாலும் புக்கு எடுத்துக்கோங்க, அதனுடைய கோயிலோ அதை வந்து நீங்கள் ஐயா சொல்லிக்கிறார். ஸோ அதனால் நாம் இனிமேல் போயெல்லாம் ஒன்றும் வெளியில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா வெளியும் பண்ணியாச்சு, ரொம்ப கிளியராக இருக்கு. சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோதான், எங்கே கொண்டு வந்து எங்கே முடித்தாலும் முடிக்கிற இடம் மனசு தான் முடிக்கிறார். இது கிளியராகிச்சு அப்படின்னு சொன்னால் நாம் நமக்கு நாமே ஒளியாகிடலாம். நமக்கு நாமே ஒளியான பிறகு நீங்கள் எந்த புக்கு வேணாலும் படிங்க. முதல்ல ஜேகே புக்கே புரியாது, இப்போ ரொம்ப கிளியராக புரியுது ஜேகே என்ன சொல்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ தான் புரியுது. ஸோ அதனால் நம்ம இப்போ